உதகமண்டலம் அரசு தாவரவியல் பூங்காவில் வரும் மே மாதம் நடைபெறவுள்ள மலர் கண்காட்சியையொட்டி மலர் செடிகள் நடும் பணியை மாநில வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் இன்று தொடங்கி வைத்தார். 124வது மலர் கண்காட்சியையொட்டி மாவட்ட ஆட்சியர் பி அம்ரித் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், 555,000 மலர் கன்றுகளை நடவு செய்ய உள்ளதாக கூறினார். மேலும் அமெரிக்கா, ஜெர்மனி மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளில் இருந்து விதைகள் இறக்குமதி செய்து நடவு செய்யப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் நாளை வெளியிடப்படும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ தெரிவித்துள்ளார். ஏற்கனவே வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. அதன்படி தமிழகத்தில் 6,28,94,531 வாக்காளர்கள் உள்ளனர். இந்த நிலையில் வரைவு வாக்காளர் பட்டியலில் திருத்தம் மேற்கொள்வதற்காக சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டது. அதில் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்க்க, நீக்க, திருத்தம் மேற்கொள்ள விண்ணப்பித்தவர்களின் விண்ணப்பங்கள் முழுவதுமாக பரிசீலனை மேற்கொள்ளப்பட்டு பணிகள் முடிக்கப்பட்டுள்ள நிலையில் நாளை இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ அறிவித்துள்ளார். 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டிஜிட்டல் மயமாகும் பணிகளை புதுச்சேரி சட்டப்பேரவை தொடங்கியுள்ளதாக பேரவைத் தலைவர் செல்வம் தெரிவித்துள்ளார். தேசிய இ விதான் அப்ளிகேஷன் மூலம் சட்டப்பேரவை நடவடிக்கைகள் கணினி மயமாக்க செயல் திட்ட அறிக்கை தயாரிக்க தொழில்நுட்ப குழுவினர் சட்டப்பேரவை தலைவருடன் அவையை ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வின் போது மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். குரூப் 4 மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் பணிக்கு தமிழ் மொழியில் 40 மதிப்பெண்கள் பெறுபவர்கள் மட்டுமே தகுதி பெற்றவர்கள் எனவும் அவர்களின் விடைத்தாட்களில் மட்டும் பி பிரிவில் கேட்கப்பட்ட விடைகள் திருத்தப்படும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு பணிகளில் சேர்வதற்கு தமிழ் மொழியில் தகுதி பெற வேண்டும் என அரசு அறிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தேர்வு முறைகளில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் குரூப் 4 மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் பணிக்கான பாடத்திட்டத்தை தற்போது வெளியிட்டுள்ளது. அதில் பொது தமிழ், பொது அறிவு ஆகிய பாடங்கள் மட்டுமே இடம்பெற்றுள்ளன. 12வது வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களிடம் தேர்வு கட்டணத்தை வசூலித்து அதை வரும் 20ஆம் தேதிக்குள் ஆன்லைனில் செலுத்திட வேண்டும் என்று மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு தேர்வுத்துறை இயக்குநர் சேது ராமவர்மா உத்தரவிட்டுள்ளார். தமிழை பயிற்று மொழியாக கொண்டு தேர்வு எழுதும் அனைத்து மாணவர்களுக்கும் தேர்வு கட்டணம் செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதாகவும், கண்பார்வையற்றவர்கள், காது கேளாதவர்கள், வாய்ப்பேச முடியாதவர்களுக்கும் கட்டணம் செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் தலைநகர் புதுதில்லியில் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஊரடங்கு நடைமுறைப்படுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா, தில்லி பேரிடர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக தெரிவித்தார். அதே நேரத்தில் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் முழு இருக்கைகளுடன் பேருந்து மற்றும் மெட்ரோ ரயில் சேவைகள் இயக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் அவசியமான அரசு அலுவலகங்கள் தவிர மற்ற அலுவலகங்களில் பணிபுரிவோர் வீட்டிலிருந்தே வேலை செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தனியார் நிறுவனங்கள் 50% பணியாளர்களோடு மற்றவர்கள் வீட்டிலிருந்தே பணிபுரியுமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார்.